சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கற்பூரம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். கற்பூரத்தினால் இவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படிங்கிறத கூட நம்ம ஆச்சரியப்படுவதுண்டு. கற்பூரம் என்பது நம் வீட்டில் எப்படி அரிசி பருப்பு நம்ம வீட்டில் நிறைய இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு பூஜை அறையில் கற்பூரமும் மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் வாசனையான, அதாவது நறுமணம் மிகுந்த ஊதுபத்தி, நறுமணம் மிகுந்த சாம்பிராணி கட்டிகள், இதெல்லாம் நம்மளோட பூஜை அறையில் நிச்சயமாக நிறைய இருக்க வேண்டும். இப்போ வந்து ஒரு வீட்டில் மிகவும் முக்கியமான அறை என்ன அப்படின்னா, முதலில் நம்ம சமையல் கூடமாக எடுத்துக்கொள்ளலாம், இரண்டாவதாக பூஜை அறையை எடுத்துக்கொள்ளலாம். இது இரண்டுமே மிக மிக முக்கியம். அடுத்ததாக தான் நம்ம படுக்கை அறை அனைத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு மிகவும் முக்கியமான அம்சமாகும். அதனால் இது இரண்டையும் நாம் பெண்கள் அழகாக வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த சமையல் அறை என்பது எண்ணெய் பிசு பிசு நிறைய அந்த சமையல் அறையில் இருக்கும். ஏன் நிறைய பேருக்கு குடும்பத்தில் கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னா, அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த எண்ணெய் பிசு பிசுப்பு அப்படின்னாலே அது சனி பகவான் ஆகும். அதனால தான் சமையல் அறையை சில பேர் எண்ணெய் பிசுக்கோடு வைத்திருப்பார்கள். அவர்கள் வீட்டில் கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் அதை நன்றாக துடைத்து வைத்து கொண்டால் அந்த வீட்டில் கஷ்டங்கள் குறைவாகவே இருக்கும். ஏன்னு கேட்டால், அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கும் பொழுது இந்த நெருப்பு எரியும் பொழுது நெருப்பு வந்து சூரிய பகவான் ஆகும், சனி பகவான் எண்ணெயின் அந்த அழுக்குகள் ஆகும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சூரிய பகவானோட மைந்தன், அது அவர் தான் சனி பகவான் ஆவார். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே ஆகாது, இருவருக்கும் ஆகாததுனால இந்த இரண்டும் அந்த சமையல் அறையில் இணைந்திருப்பதால் அங்கே நிறைய கஷ்டங்கள் வரும். அதுக்காக தான் சமையல் அறையை எப்பொழுதும் நாம் சுத்தமாக வைத்து கொண்டால் நமக்கு கஷ்டங்கள் மிக குறையும், அங்கே கஷ்டங்கள் இருக்க வாய்ப்பே இருக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சமையல் அறையை நன்றாக நாம் துடைத்து வைத்து கொள்ள வேண்டும். அதில் எண்ணெய் என்பது இல்லாமல் இருக்க வேண்டும். இன்னும் ஒரு முக்கிய விஷயம், சமையல் அறையில் நீங்கள் கண்டிப்பாக எண்ணெய் மட்டும் வைக்க வேண்டாம். அந்த எண்ணெயை நீங்கள் எங்கே அன்றாடம் சமையலுக்கு வாங்கிட்டாலும் நீங்கள் எண்ணெய் மட்டும் நிறைய வாங்கி வைக்காதீங்க. சமையலுக்குனாலும் சரி, நம்ம தலைக்குனாலும் சரி, அந்த எண்ணெய் மட்டும் ஒரு 15 நாள் 10 நாள் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அல்லது ஒரு வாரத்துக்கு தேவையானது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப வாங்கி வைக்கக்கூடாது அந்த எண்ணெய் மட்டும். எண்ணெய்க்கு அது நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால் எண்ணெய் நிறைய வாங்கி வைக்காதீங்க. அது கீழே கொட்டிடாமல் முதல்ல பார்த்துக்கோங்க. கீழே கொட்டவும் கூடாது, அந்த பிசு பிசுப்பு நம்ம சுவற்றில் இருக்கவும் கூடாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க. இதே இதுதான் இப்போ நம்ம பூஜை அறையும் பார்க்க போகிறோம். பூஜை அறையிலும் சரி, நம்ம எண்ணெயை விளக்குக்கு ஊற்றும் பொழுது அந்த விளக்குக்கு மட்டும்தான் நம்ம எண்ணெய் விட வேண்டும். அது எண்ணெய் விளக்கின் அடி பாகத்தில் படக்கூடாது, அந்த மேல் பாகத்திலும் எண்ணெய் என்பது படவே கூடாது. எண்ணெயை சரியாக அந்த அகல்னாலும் சரி, காமாட்சி அம்மன் விளக்காக இருந்தாலும் சரி, குத்து விளக்காக இருந்தாலும் சரி, அதன் உள்ளே கரெக்டாக நம்ம எண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் வந்து கீழே படவே கூடாது. அப்படிப்பட்டாலும் அது உடனடியாக நீங்கள் சுத்தம் பண்ணிடணும். அந்த எண்ணெய் பிசுக்கோடு, அந்த வழிந்த எண்ணெயோடு விளக்கேற்றி வணங்குவதில் எந்த பலனும் கிடையாது. காய்ந்த சருகான பூக்களோடு நம்ம பூஜை பண்ணுவதிலும் அர்த்தம் கிடையாது. நீங்கள் மலர்கள் போடாட்டாலும் பரவாயில்ல, காய்ந்த மலர்களுக்கு ஒரு கெட்ட சக்தி வந்துடும். அதனால் காய்ந்த மலர்களை நீங்கள் எடுத்து போட்டுறணும், அதை வச்சிருக்கக்கூடாது. எலுமிச்சங்கனி மஞ்சள் நிறம் மாறிவிட்டால் அந்த கனியை மாற்றி விடுவது நல்லது. இதே மாதிரி அது தன் நிறத்தை மாற்றிக்கொண்டால் அதை நம்ம வச்சிருக்கக்கூடாது. அதாவது இப்போ நம்ம வீட்டில் எவ்வளவோ பழங்கள் கனிகள் நம்ம கனிகள் காய்கறிகள் வாங்கினாலும் அது தன் நிறத்தை இழந்துட்டால் அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதை நம்ம எடுத்து போட்டுறணும். அதே போல தான் சமையல் அறையிலும் பூஜை அறையிலும் நம்ம எண்ணெய் என்பதை கவனமாக பார்த்து வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது தரித்திரத்தின் முதல் படியாகும் இந்த எண்ணெய் என்பது. அதனால தான் சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கணும், பூஜை அறையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா அங்கே கஷ்டங்களும் இருக்காது, தரித்திரமும் வராது, நாம் சுபீட்சமாக இருக்கலாம். சில பேர் நாங்கள் நிறைய பூஜை பண்ணுறோம், நாங்கள் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நிறைய சிறிய சிறிய பிரச்சனைகளை அவங்க கவனிக்காமல் விடுறதுனால தான் பெரிய பெரிய கஷ்டங்கள் வந்து சேரும். அதனால் இதையும் நம்ம கவனித்து அழகாக சமையல் அறையை பயன்படுத்திக்கிறதுனால நமக்கு எந்த வித கஷ்டமும் நமக்கு வராது. இப்போ நம்ம என்ன இந்த கற்பூரம் பற்றி அப்படின்னா, ஒரு மாதத்தில் ஒரு சுக்லபட்சம்
நாள், அதாவது அந்த சுக்லபட்சத்தில் ஒரு நாள் ஒரு 108 கற்பூரம் வாங்கி இந்த ஓட்டைகள் நிறைந்த பைகள் இருக்கும், அந்த பைக்குள்ள நீங்க இந்த கற்பூரத்தை போட்டு உங்கள் வீட்டினில் ஏதாவது ஒரு மூலையில் வைத்து விட்டால் மிக மிக நன்றாக இருக்கும், மிகவும் வாசனையாக இருக்கும். இதை வந்து நீங்க உங்களுடைய பூஜை அறையில் வைத்தாலும் சரி எங்கு வைத்தாலும் சரி நறுமணம் மிகுந்ததாக இருக்கும். இதனையும் நீங்க செய்து பார்க்கலாம். இப்படியாக கற்பூரம் வாசனையும் மீதம் மிஞ்சி நல்ல ஒரு நறுமணங்கள் நிறைந்து இருந்தால் அந்த இல்லம் முழுவதும் மனம் வீசும் இல்லமாக மாறிவிட்டால் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கும். அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எவ்வளவு நம்ம விளக்கேற்றி வணங்கினாலும் அந்த எண்ணெய் கீழே படிந்து விட்டால் அந்த விளக்கேற்றிய பலன் நமக்கு கிடைக்க போவது கிடையாது. அதனால அந்த எண்ணெயை கீழே விடாம சமையல் செய்தாலும் சரி பூஜை செய்தாலும் சரி எண்ணெய் கீழே நாம ஊத்தவே கூடாது. அதில் ரொம்பவும் கவனமாக நம்ம இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.